ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செக்டர், அந்த பர்டிகுலர் செக்டரில் சில ஸ்டாக்கு, அதில் ரெண்டு லோ ப்ரைஸ்டு ஸ்டாக்கு, இது பெருசாக இது ரெண்டுமே போகக்கூடிய ஸ்டாக்காக தெரியுது. அது என்னென்ன ஒன்றும் கிடையாது. இந்த சொல்லுவாங்கள்ல ஒரு பாயிண்ட்டு, ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ், வரிகள் அப்படியே வாசித்தோம்னா அதில் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, ரெண்டு லைனுக்கான கண்டென்ட் தான் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ்னு, அதில் பத்து பேராகிராஃப் அல்லது பத்து பக்கத்துக்கான மேட்டர் கண்டென்ட் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செம்ம மேட்டர் வந்து இப்போ மாட்டியிருக்கு, இந்த எலெக்ஷன் டைமில் மாட்டியிருக்கு. அப்போ இது என்னன்னு பார்த்துட்டு அந்த செக்டரை பிடிச்சோம்னா பெருசாக முதலீட்டு பெருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெல்த் மேக்கிங் அவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு தெரியுது. அது என்ன செக்டர், என்ன ஸ்டாக்கு, என்ன ரெண்டு ஸ்டாக்கு அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள், சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, இந்த 10K ஒர்க்கிங் கேபிட்டல் 20K ஆகுது, 50K ஆகுது, 1 lakh ஆகுது, 2 lakh ஆகுது, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs வரைக்கும் ஆகிருக்கு. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெரண்டலாக இருக்குது. கம்யூனி டேபில் அப்பப்போ போடக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமேன்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, எப்போது நான் சொல்கிற மாதிரி, சார், 10K மேஜிக், 10,000 ரூபா இருந்தால் போதும், இதை வச்சுக்கிட்டே பெருசாக வந்துடலாம்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த லோயர் மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும், இங்கிட்டு வராமல் அங்கிட்டு வராமல் ஒரு கிரே மிடில் கிளாஸ் இருக்கும், அவங்க தான் 99% சென்னையில் இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக டிசைன் பண்ணது அந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரலாம். இந்த 30 ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் அப்படின்னா, ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ, 800 ரூபீஸோ, 1000ஓ, 1500, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படின்னு கேட்டால், 10,000 ரூபாய் இருந்தால் நல்லது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ரோல் பண்ணி பெருசாக வந்துட முடியுமான்னு பார்க்குறக்காக தான். மற்றபடி ஒரு 2000 ரூபீஸ் வச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்வேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் இல் வெரி லோ அஸ் ஐ செட், 10K, 10,000 ரூபாய்க்கு மேலே எதுவுமே தேவைப்படாது, இதே போதுமானது. ரெண்டாவது ஹைலைட்டு, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் அந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், ஸோ எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், அதனால் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும், என்னென்ன ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய 1 ரூபாயை நோக்கி மெதுவான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பின்னாடி வரும். இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் மூலியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, மெல்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சில பேரில் நினைக்கலாம். என்ன கிரவுண்டு ரியாலிட்டி அப்படின்னா, ஒரு சமயத்தில் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஜாயின் பண்ண உடனே அன்னைக்கு கூட சில ஜாக்பாட்ஸ் வரலாம். சில சமயங்களில் சில ஸ்டாக்ஸ் வந்து வெடிச்சு கிளம்பி வரும், திடீர்னு ஒரு டபுள் மணி, திடீர்னு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால சொல்கிறேன், ஏர்லியஸ்ட் பாசிபிள் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவுடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரி சிறு முதலீட்டாளர்களுக்கானது, மிடில் கிளாஸில் சபிக்கப்பட்டு வாழ்கிறவர்களுக்கானது. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ராஃபிட் பார்த்தா தான் அவங்களுக்கு அருமை உங்களுக்கு தெரியும். அது சொன்ன வெர்பலாக சொன்னால் புரியாது உங்களுக்கு. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டோன்ட் மிஸ் இட், இது உங்களுக்கானது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த என்ன அந்த ரீடிங் இன் பிட்வீன் லைன், என்ன அந்த நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய லட்சியம் நோக்கம் ஒவ்வொரு வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் 0 இருக்கணும், 0 இருக்கணும், அதாவது
கரண்ட்டுக்கு பணமே கட்டக்கூடாது, கரண்ட்டுக்கு பில்லே வரக்கூடாது, வந்தாலும் அந்த பில்லு வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நிச்சயமாக அவர் சொல்லியிருக்க. நிச்சயமாக அது வந்து அவரோட மனசுலன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அந்த பக்கம் அந்த சோலார் பவர் பக்கம் போயிட்டுருக்காங்க. அந்த இபிலெல்லாம் பார்த்தா தெரியுது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சோலார் சைடு போகிறாங்க அப்படின்னா, நாம் ஒரு இன்வெஸ்டராக ஒரு ட்ரேடராக இது நமக்கான வாய்ப்பாக தான் பார்க்கணும். நான் சொல்வேன், நாட்டில் எது நடந்தாலும் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கு சில ஸ்டாக்ஸ் இங்கே தெரியுது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து சோலார் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. இதில் பிரிடமெண்ட்டாக கூடிய அந்த அதானி குரூப்பு, டாடா குரூப் அதெல்லாம் சேர்க்கலாம். அதெல்லாம் தனி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இப்போ அதர் தென் இந்த பெரிய குரூப்பை தவிர அதர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சில ஸ்டாக்ஸ் இருக்குது, அஞ்சு ஸ்டாக்ஸ் இருக்குது. அஞ்சில் ரெண்டு தான் லோ ப்ரைஸில் இருக்குது. என்னென்னு வரிசையாக நான் பார்க்குறேன், நேம் நான் வீடியோவில் போட்டு விடுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோலார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அதிகம்னு சொல்லக்கூடாது, ப்ரைஸ் வந்து ஹை ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இது வந்து கடைசியாக நான் பார்த்த ஒன் கோயிங் ப்ரைஸ் வந்து 8846 ஒரு ஸ்டாக் வாங்கலாமான்னு யோசிக்கிறோமே, யோசிக்கலாம், வாங்க துணிஞ்சவங்க வாங்கலாம், நானும் துணிஞ்சு வாங்குவேன். ரெண்டாவது வந்து இன்னொரு ஸ்டாக் வந்து சுரானா சோலார். ஸோ இதோட ப்ரைஸ் ரொம்ப சைஸபிளாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இது வந்து 41 ருபீஸ் 64 பைசி அந்த ரேஞ்சில் போய், இதெல்லாம் பிஎஸ்சி ஸ்டாக், என்எஸ்சி பார்க்க வேண்டாம், இந்த ப்ரைஸில். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் வந்து வா சோலார், WAA வா சோலார். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 187 அப்படின்னு கடைசியாக நான் பார்த்தேன். அண்ட் தென் இன்னொரு ஸ்டாக் வந்து இதை பற்றி நான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி. அந்த சாட்டர்டே சண்டேஸ் வரக்கூடிய அந்த ப்ரொமோ வீடியோஸ்லேயே இந்த ஸ்டாக் அது ஏதோ ஒரு வீக்கில் நான் போட்டிருந்தேன், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து 663 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலி இன்னொரு ஸ்டாக் வந்து ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ், ஆஹா ஏஹெச்சி, ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ். ஸோ இதோட நான் பார்த்த கடைசியாக நான் பார்த்த ப்ரைஸு 516. இப்போ இந்த அஞ்சு ஸ்டாக்கில் அந்த ரெண்டு ஸ்டாக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு ஸ்டாக் வந்து ஒரு மீடியாக்கர் லெவல் இன்வெஸ்டர், ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கும் கொஞ்சம் மேலே உள்ள இன்வெஸ்டர், அல்லது ஸ்மால் இன்வெஸ்டராகவே இருக்கட்டும், அல்லது என்ட்ரி லெவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா எந்த ரெண்டு ஸ்டாக் எடுக்கலான்னு பார்த்தா, நான் சொன்ன இந்த சுரானா சோலார், சுரானா சோலார் வந்து 41 ருபீஸ் 64 பைசே 41 ரூபா கிட்டத்தட்ட 42 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 42 ரூபாய்க்கு ஒரு சோலார் ஸ்டாக் கிடைக்குதுன்னா எதிர்காலத்தில் இது 420 ரூபாய்க்கு போயிருச்சுன்னா 42லேருந்து 10 மடங்கு போகலாம் தானே, போகுது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம். அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து இந்த வா சோலார். ரெண்டு ஸ்டாக்கையும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு அப்டேட் வீடியோ நான் போட்டு விட்றேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 187 அப்படிங்கிற ப்ரைஸில் போயிட்டுருக்கனால ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கொடுத்த எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சேனலில் எப்போ எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசணும் அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக நான் சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேரில் இதை வாங்கலாமா வேண்டாமல் நீங்கள் தான் முடிவு பண்ணானா. இந்த சோலாருக்கு வந்து ஒரு சரியான மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து குபுக்குன்னு ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1.5 இயர்ஸில் மேலே போங்கிறது என்னுடைய விஷனில், தனிப்பட்ட விஷனில் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கணுமோ அதை செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, மொபைல் ஆப்பில் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் அது பத்தாவது நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும், பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டிவியில் பண்ணுறதுக்கும் சரியான மொபைல் ஆப் வேணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படி பெருசாக இருக்க போதுன்னு சொன்னால், இங்கே சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் பால் கையில் வச்சுக்கிற மாதிரி உடனே வாங்கி உடனே தூக்கி போடணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லோ ப்ரைஸில் சின்ன ப்ரைஸில் போய் எடுத்து ட்ரேட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ரைஸில் போய் லோ ப்ரைஸில் போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய அந்த பாரம்பரியமான பாரம்பரியமான பெரிய புரோக்கர்ஸ், பழைய காலத்து புரோக்கர்ஸ், கன்வென்ஷனல் புரோக்கர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப்லாம் வந்து பிளாக் பண்ணி விட்டோம், ஆர்டர் போட முடியாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சர்சார்ஜஸ், அதர் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் போட்டு நிறைய தாளிப்பாங்க. ஸோ அது சூட்டபுளாகவே இருக்காது. அண்ட் தென் பேங்க்கு அண்ட் ப்ரைவேட் பேங்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்டில் பண்ணுறது, அவங்க இஎக்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறது, ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும், லோ ப்ரைஸில் பிளாக் ஆகிடும். அண்ட் ரீசெண்டாக அந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் எத்தனை பேர் மார்க்கெட்டில் நிற்பாங்கன்னு தெரியாது. ஸோ சில பேர்லாம் ஆல் ஆஃப் சடன் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர் மாதிரி காண போயிடுவாங்க, சில பேர் இருப்பாங்க. இருந்தாலும் கூட
ஸோ அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சீம்லெஸ் ஆர்டர் போட முடியாது. சில சமயங்களில் வந்து லோ ப்ரைஸில் பண்ணும்போது பிளாக் ஆகும், அது கூட பரவாயில்ல. எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது நமக்கு திடீர்னு வெடிச்சு கிளம்புற ஜாக்பாட்டில் வரும். ஸோ எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது ஆர்டர் பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஜாக்பாட் வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சு, அல்லது இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே போல் ஒரு மாடரேட் லெவலில் ட்ரேட் பண்ணணும், பெரிய டார்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பெரிய கனவு பிள்ளைய லட்சம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் வந்து 1 lakh rupees வரைக்குமான கேபிட்டல் இருந்தால் நல்லது. அண்ட் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் லெவலில் இருக்கும், எல்லோரும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா, ரெண்டு அம்சங்கள் தான் இதில் இருக்குது. ஒன்று வந்து வதன்னு ட்ரேட் பண்ணவே கூடாது, ரொம்ப செலக்டிவாக சூஸியாக ப்ரொக்ரெசிவாக ஒன் பை ஒன் மெதுவாக ட்ரேட் பண்ணால் போதும், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ரெண்டாவது ஹைலைட்டு, ஒரு வருஷ காலம் அந்த பெரிய 1 rupee நோக்கி மெதுவான நகர்வு, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படி போகும்போது 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பெரிய டார்கெட் அச்சீவ் ஆகலான்னு நினச்சி செயல்பட்ட என்ன ஆகுது, ப்ராக்டிக்கலாம் கொடுக்கக்கூடிய சில ட்ரேடிங் டிப்ஸ் ஆகுது. 1 வருஷம் தேவையில்லை, சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த மே மாத கடைசியில் கொடுத்த அதானி என்டர்பிரைசஸ் 2200 கால் ஆப்ஷன், 1 lakh rupees கேபிட்டலை பிடிஎஸ்டியாக அடுத்த நாளே 1.37 crores வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் கோ ஃபோர்ஜ்னு ஒரு ஸ்டாக் வந்து பழைய பேர் NIIT, ஸோ அது வந்து சேம் டே வந்து இன்ட்ராடேலே வந்து 1 lakh rupees கேபிட்டலை 20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் எஸ்கார்ட்ஸ் குபோட்டான்னு ஒரு ஸ்டாக்கு ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகாது, எப்பயாவது வந்துட்டு போகும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பிடிஎஸ்டியாக 1 lakh rupees கேபிட்டலை 40 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் அதே போல் நவம்பர் 7 வரிசையாக கொடுத்துட்டே வந்து ஒவ்வொரு மாதம் ஜாக்பாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக சொல்லணும்னா, இந்த பிஹெச்எல்ல வந்து 140 கால் ஆப்ஷன் வந்து என்னாச்சு, 1 lakh rupees கேபிட்டலை 3 or 4 days ஹோல்டிங்கில் 70 lakhs அவருடைய வாய்ப்பை காமிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான வாய்ப்பு டெய்லி வர வேண்டாம், ஒன்ஸ் இன் அ வைல் வந்தால் கூட 1 year வெயிட் பண்ண வேண்டி இல்லாமல் சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பெரிய கனவு பெரிய லட்சியம், ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அந்த மாதிரி இருந்தால் இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபிட்டல் 1 lakh rupees, 1 lakh ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு 6000 rupees 7000 அவ்வளோதான் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 trade ஒரே சமயத்தில் போயிட்டுருக்கு, அல்லது 3 lot போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 25K வரைக்கும் இங்கே ரோல் ஆகிட்டே இருக்கும். பட் 1 lakh இருந்தால் நல்லது, கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதிகம் நினைக்க வேண்டாம், ஏன்னா ரிட்டர்ன் வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கேசினோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சப்போஸ் வந்து பெனி ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் பண்ணணும், பெரிய லெவலில் நீங்கள் பெனி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும், செலக்டிவாக பண்ணணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ பெண்ணி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஹையர் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா. சாதாரண ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சில பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலடிச்சிங்கன்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ பெண்ணி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.